விவசாயிகளுக்கு வணக்கம். இது வந்து மாடு வச்சு விடுற கலப்பை. இதில் வந்து ஏர் ஓட்டலாம், பார் போடலாம், களை வெட்டலாம், விதை போடலாம். விதை மனுஷன் தான் போடணும். பின்னாடி ஒரு தகரம் தருவோம், அது பின்னாடி மூடிக்கிட்டே வரும். நம்ம விதை போட்டுகிட்டே வரணும். ரெண்டு அடி கேப் இருக்கும். இதில் வந்து ஒரு நாளைக்கு 50 சென்ட் கூட களை வெட்டலாம். அதை அரை ஏக்கர் கூட களை வெட்டலாம். அதே போல் அரை ஏக்கர் உளுதும் போடலாம். உங்களுக்கு டைமிங் அதிகமாக காமிச்சு எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் களை இதை இப்போ உழுது காட்டுறேன். ஒரு சில இடத்துல கொஞ்சம் புழுதியாக இருக்குது, ஒரு சில இடத்துல வெறும் 10-20 வருஷமாக சும்மாவே கிடக்குது. அந்த இடத்தையும் கொஞ்சம் உழுது காட்டுறேன். அது ஓரளவுக்கு தான் உழும். எப்போவுமே வெள்ளாமல் பண்ணுற இடமா இருந்தாக்கா நல்லா உழும். வெள்ளாமல் பண்ணாத இடத்துல மரத்தை கடையில் சும்மா ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உடல் உழைப்பு செலவு பண்ணால் தான் நம்ம காசு மிச்சமாகும். உடல் உழைப்பு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். காசு மிச்சப்படுத்துறேன்னா இதில் ஏர் ஓட்டலாம், பார் போடலாம், களை எடுக்கலாம், விதை போடலாம், ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். இது போக கடலை பறிக்கிற மிஷினு, கடலை உடைக்கிற மிஷினு, மாட்டு தீவனை புல் வெட்டுற மிஷினு, சோளம் தனியாக இது இந்த உள்ளக்கிற கூடு தனியாக பிரிக்கிற மிஷினு, இப்படி பல விதமாக இருக்குது. இதை ஒன்று மட்டும் ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். அதான் 5 கலப்பை, 3 கலப்பை, 2 கலப்பை. ஒரு பக்கம் மண் அணைக்குது, 2 பக்கம் மண் அணைக்குது. வேர்க்கலைக்கு களை வெட்டுறது, வேர்க்கலைக்கு மண் அணைக்கிறது, பருத்திக்கு களை வெட்டுறது, மக்காச்சோளத்துக்கு இது களை வெட்டுறது, மரவடி கிழங்கு களை வெட்டுறது, எல்லா விதமான களை வெட்டியும் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகபட்ச களை வெட்டி செய்கிற ஒரே ஒர்க் ஷாப்பு மதுரை மாவட்டம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். அரை மணி நேரம் வீடியோ, எந்த ஒரு எடிட்டிங் இல்லாமல் ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். மாடு தள்ளுறதுக்கு போல மாடு இழுக்கிறதுக்கு போல மனுஷன் தள்ளுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அரை மணி நேரம் வீடியோ. இது வயல் இல்ல, வீடு. வீட்டு பகுதியில் இருக்கிற மண்ணை ஓட்டி காட்டும். அரை மணி நேரம் வீடியோ. அரை மணி நேரம் ஒரு மனுஷன் தொடர்ச்சியா வேலை செய்ய முடியுன்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வேற ஒண்ணும் கிடையாது. உடம்பு வலிக்க தான் செய்யும். வேலை ஆகலன்னா, வேலை ஆகணும்னா நம்ம பார்த்து தான் ஆகணும். உடம்பு ஒழிச்சாலும் எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் நேரடியாக போடுறோம். எடிட்டிங் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியும். அதில் மினுக்குன்னு இன்னும் மினுக்கு நீட்டு அடுத்த ப்ரோக்ராம் வரும். அப்படி பண்ணால் எடிட்டிங்னு அர்த்தம். மினுக்குன்னு இல்லாமல் தொடர்ச்சியா படம் தெரியுது. ஒரு முறை கூட மினுக்கு இல்ல படம் மாறி வரலன்னா எடிட் பண்ணாத வீடியோ இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், விவரம் தெரியாதவங்க தெரியாது. அரை மணி நேரம் வீடியோ.
வர விவசாயிகளுக்கு நேரம் வந்து அந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. நிஜமாகவே அரை மணி நேரம் தள்ள முடியுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அப்படின்னு நல்லா கிடக்கு போகணும் மேடம். விவசாயம் முடிஞ்சவெல்லாம் முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். அரை மணி நேரம் அந்த உளுத்துருக்கணா உள்ள இல்லையா பாருங்கள். வயலாக இருந்தால் வேகமாக போகலாம். இது வயல் இல்லை. அப்படி திருப்பி காட்டு, இது பூரா உழுது பூரா காட்டு, அந்த கடைசி வரையும் கூட காட்டு. கேட்டியா, இது வந்து 10-20 வருஷமா உள்ளாத இடம். 10-20 வருஷமா ஓட்டாம கிடக்கிற இடம் இது. வீச்சடி இடம் அவசரமா ஓடி காட்டுறேன். உழுது போடாத இடம், வெறும் கரம்பு, இதெல்லாம் ஓட்டி காட்டுறோம். கொடிச்சு அரை மணி நேரம் வீடியோ, டைம் இருந்தா பாருங்க, இல்ல ஜம்ப் பண்ணி பாருங்க. வயல இருந்தா வேகமா தள்ளிட்டு போலாம், ஈஸியா இருக்கும். சும்மா பொட்டல் வீட்டு மன
பூரா பஞ்சா கிடக்கு. கல் மரத்து வேறு இருந்தாலும் வயலுக்கெல்லாம் போகிற நேரம் இல்லை. ஏதோ இருக்கிற இடத்துல ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. 6 மணி நேரம் வீடியோ. ஒரு நாளைக்கு 50 சென்ட் களை வெட்டலான்னு நான் சொல்கிறேன். களை வெட்டலாம், ஏர் ஓட்டலாம், பார் போடலாம், விதை போடலாம். செயல்முறை விளக்கம் நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் 1/2 மணி நேரம். எடிட்டிங் கிடையாது, எடிட்டிங் பண்ணாக்கா வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது நினைக்கணும். எடிட் பண்ண வீடியோ வந்து ஒட்டும், அதில் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரியாது. அப்புறம் மினுக்கினே வராது, தொடர்ச்சியாக வரும். இதை ஓட்டுனது, அதை ஓட்டுனது சேர்த்து காட்டிப்போம். இவ்வளோ மக்களுக்கு தெரியும் விவசாயிகள். அதெல்லாம் அப்படியே காட்டு.
கம்மாங்க அரை மணி நேரம் தள்ளிப்பாரு, ஒரு மணி நேரம் தள்ளிப்பாரு சொல்றாங்க. அதுக்காகவே இந்த வீடியோ போடுறோம். எடிட்டிங் இல்லாம அரை மணி நேரம் தள்ள முடியும் அப்படின்னு இந்த எடிட்டிங் இல்லாம போடுறோம். இந்த வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. பத்து இருபது வருஷமா சும்மா கிடக்குற இடம் வீட்டு அடிக்கணும். மண்ணை சேர்ந்துருச்சுன்னா இல்லைனா உழவு மண்ணை வெளியே தள்ளாது. அப்பப்ப க்ளீன் பண்ணிக்கணும், ஒட்டிக்கிச்சுன்னா மண் வந்து விலகாது. மனப்பாங்க கொண்டு ஒட்டாது. களிமண் பூமி வந்து மண் மண்ணா ஒட்டும், அதை க்ளீன் பண்ணதான் நல்லா உழும். ஏர் ஓட்டலாம், பார் போடலாம், களை எடுக்கலாம், எதை போடலாம். இந்த கருவியில் ஒரு நாளைக்கு 50 சென்ட் களை களையும் ஓட்டலாம், ஏர் ஓட்டலாம், சாத்தியம். சாத்தியத்துக்கு எடுத்துக்காட்டாதான் சாத்தியத்துக்கு எடுத்துக்காட்டுக்காக தான் ரொம்ப காட்டுறேன். ஓட்டி காட்டுறேன், எடிட்டிங்கே இல்லாமல் தொடர்ச்சியாக ஓட்டி காட்டுறேன். எடிட்டிங்க தான் மினுக்குன்னு வீடியோ கம்ப்ளீட் போட்ட ஜாயின் போட்ட வீடியோ, ஜாயிண்டே இல்லாம நேரா சீனரியா போட்ட வீடியோ. வீட்டாண்ட கொஞ்சம் இடம் இருக்கு, அந்த அந்த இடத்துல ஓட்டி காட்டுறோம். வீட்டு இடம் வண்டியை திருப்பும் போது ஓட்டிட்டுதான் சார் தெரியும்.
வேறா இருக்கு, கொஞ்சம் சிரமமா இருக்கு. வெறும் கட்டம் தர வயலாக இருந்தால் நல்லா இருக்கும், ஈஸியாக போகும் வண்டி சைக்கிள் வீடு. ஏர் ஓட்டலாம், பார் போடலாம், களை எடுக்கலாம், விதை போடலாம், எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். வெறும் கட்டம் தரையா மண்ணு ஊட்டி தான் அடிக்கடி தூங்க. மண்ணு அகலமா தூரமா தள்ளாம எத்தனை சார் இருக்கு? 24 நிமிஷம். செங்கல், கருங்கல், துணி பல விதமா கிடக்குது. நல்லா கொஞ்சம் ஓட்ட சிரமமா இருக்கு. 30 நிமிஷம் வீடியோ ஜம்ப் பண்ணாம பாருங்க, ஸ்கிட்டிங் பண்ணாம பாருங்க. மண்ணு ஓட்டிட்டு கலப்பில்ல. அப்பப்ப மண்ணு ஓட்டிச்சுன்னா கிளீன் பண்ணிடணும். வேகமா தானே விட்டாடி ஏறி போயிடும். கொஞ்சம் மெதுவாக தள்ளுறதுனால மண் உட்காந்துக்குது. வேகமாக தான் அடிச்சு கிளீன் ஆகி ஓடிடும். வயலுக்கு சரியா இருக்கும். இந்த வீட்டு அடிக்கிடும்
நிமிஷம் 3 நிமிஷம் தான் சொல்லு. எத்தனை நிமிஷம் வந்துருக்கு? 25. 25? 27. சரி சரி. வேறு வேறு மரத்து வேறு அரை மணி நேரம் தள்ளி பாருங்க, கஷ்டம் தெரியும் சொல்றாங்கல்ல. இந்த அரை மணி நேரம் இதுக்கு தள்ளியாச்சு பாத்துக்கங்க. இதில் போய் பித்தலாட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் உண்மை சம்பவம் தான். எடிட்டிங் இல்லாமல் போட்டிருக்கோம். எடிட்டிங்னா உங்களுக்கு தெரியும், மினுக்குன்னா கட்டாகி மறுபடியும் ஜாயிண்ட் ஆகும். அதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இல்லாமல் இருக்கும். ஓட்டம் மரப்படுவோம் காமிச்சிருக்கோம். வயல் அந்த சூப்பராக இருக்கும். எங்களால முடிஞ்சத வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். மரத்து வேறு வேறாரு மேல இங்க வந்து நின்று ஓடல கூட காட்டு, அது ஃபுல்லா காட்டு, இது ஃபுல்லா காட்டு, இதே காமிச்சுட்டு போடுறோம். எடிட் பண்ணி போட்டுக்காங்க, அரை மணி நேரம் வந்தாலும் தள்ளல அப்படின்னு சொல்லக்கூடாது. கமான்ல கமான்ல நல்லதை மட்டும் சொல்லுங்க, நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னு ஒழுக்கமா சொல்லுங்க. அதை விட்டுட்டு அசிங்கமா பேசாதீங்க.
அசிங்கமாக எழுதாதீங்க, அசிங்கம் வந்து நல்லதுக்கு இல்லை. பைத்தியக்காரன் ஒருத்தர் அமைச்சிருக்காங்க, யாருன்னு தெரில, அந்த நல்ல மனுஷன் யாருன்னு தெரில, என்ன பைத்தியக்காரன் போட்டிருக்காப்புல கமாண்டில். இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அரை மணி நேரம் நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன்னா உங்களுக்கு வந்து திருப்தி பண்ணதுக்காக இப்போ அரை மணி நேரம் நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். நான் சும்மா வியாபாரம் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தாக்கா அரை மணி நேரம் நான் வந்து இப்போது ஏர் ஓட்டி காட்டுறேன்னு அவசியம் இல்லை, சரிங்களா? பார்த்து புரிஞ்சு கமாண்ட் பண்ணோம். கஷ்டமே இல்லாத வேலை எங்க இருக்கு? கம்ப்யூட்டர் பட்டு நமக்கு நான் கூட முதுகு வலிக்கும், அதுவும் கஷ்டமான வேலை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்கிற வேலை கஷ்டமான வேலை தான். ஆமாம், கமாண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து ஒழுக்கமாக கமாண்ட் பண்ணுங்க, நல்லபடியாக எடுத்து சொல்லுங்க தவறு இருக்குன்னு. அதை விட்டு பைத்தியக்காரன் கமாண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? செலவு இல்லாமல் வேலை பார்க்க சொன்னா பைத்தியக்காரனா 30 மணிக்கு கஷ்டம் வந்துருச்சா? சரி காட்டு. என்ன காட்டு? கிட்டத்தட்ட 7 செண்டு 7-8 செண்டு களை வெட்டியிருக்கேன் அரை மணி நேரத்தில். இன்னைக்கு இடையில மண்ணை கிளீன் பண்ணேன், என்னுடைய செருப்புல கொஞ்சம் மண் ஒட்டிக்கிச்சு, அதை கிளீன் பண்ணேன். அதுதான் தவிர நான் ஓய்வு எடுக்கலை. அது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு முகத்தை காட்டு. தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு சிறப்பு மண்ணை கிளீன் பண்ணுறதுக்காகவும் அந்த கலப்பில் மண் எடுக்கிற மண்ணை கிளீன் பண்ணுறதுக்காகவும் நான் வந்து ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் நிப்பாட்டியிருப்பேன். அப்போ எம்டி எடுத்த ஒட்டினதை காமிச்சிருப்பாங்க. சரி, அது வந்து மாடு வச்சு உடற குழு ஓட்டினது. இது வந்து 5 கலப்பை, இதை உழுதுட்டு அதை ஓட்டினா நல்லாயிருக்கும். 5 கலப்பை. இது ஒரு பக்கம் மண்ணடைக்கும் கருவி. இது 350 ரூபா களைவெட்டி. என் பக்கத்தில் கருவியை காட்டுறேன். இது 350 ரூபா களைவி, இது 400 ரூபா களைவெட்டி, 8 இன்ச். ஒரே சைக்கிளில் 100க்கும் மேற்பட்ட கருவிகள் ஒரே சைக்கிளே மாட்டலாம். இந்தியாவிலேயே 100க்கும் மேற்பட்ட கருவிகள் ஒரே சைக்கிளில் மாற்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான கருவி கொடுக்கறது மதுரை மாவட்டம் மேலூர். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். சரிங்களா? அரை மணி நேரம் ஓட்டி காமிச்சிருக்கேன், நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருக்காங்க. கமாண்டுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ப்ராக்டிக்கலாக, எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஓட்டி காமிச்சிருக்கேன். அரை மணி நேரம் ஓட்டி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை. நீங்கள் வேணால் ஸ்கிட்டிங் பண்ணாமல் பாருங்கள், அதாவது ஜம்ப் பண்ணாமல் ஓட்டி ஓட்டி பார்க்காம தொடர்ச்சியாக பாருங்கள். டைம் இருந்தால் பாருங்கள், இல்லை டைம் கிடைக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும்போது நைட்டில் பாருங்கள். சரிங்களா? உங்கள் கமாண்டை வந்து கொஞ்சம் நல்ல முறையாக, எந்த தவறாக இருந்தாலும் நல்ல முறையாக சொல்லுங்கள். பைத்தியக்காரன்லாம் போடுறாங்க ஒரு சில கமாண்டு, அப்படிலாம் பண்ணாதீங்க, மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ரைட், தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். இந்த கையர் ஓட்டி காட்ட கலப்பு வந்து 2800 ரூபா. தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட், நன்றி, வணக்கம்.